டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் தரணும் அப்படின்னு இப்போ அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருப்பாங்க. இதுக்கான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம திரைப்படங்களாக தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதாவது 500 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல், 1000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்துகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்தியாவே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. டெல்லியில் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி அப்படின்ற பேரில் போதைப் பொருட்களை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உட்பட பல நாடுகளுக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் வந்து கையங்கலமாக பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதனுடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கோடி சர்வதேச அளவில். ஸோ 2000 கோடி அப்படின்னா கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு காரணமானது இருந்தவங்களும் அதுக்கு பிறகு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அவர் தான் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர். ஸோ ஜாஃபர் சாதிக் யார் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் யாருமே தெரிய வந்தது. அவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். கயல் ஆனந்தி அவங்களுடைய நடிப்பில் வெளியாக இருந்த மங்கை அப்படின்ற திரைப்படத்தை அவர் தான் தயாரிச்சிருந்தார். அஃப்கோர்ஸ் அந்த படம் ரிலீஸ்க்கெலாம் ரெடியாக இருந்தது, பட் இந்த பிரச்சனை வரும் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இயக்குனர் அமீர் அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு அவர் டைரக்ட் பண்ணுற ஒரு திரைப்படம் தான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படம். யுவன் சங்கராஜ் தான் இந்த படத்துக்கும் இசையமைக்கிறார். ஸோ இந்த ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளரும் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராகவும் இவர் இருந்தார். பட் அதுக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது திமுகலேருந்து அவரை நிரந்தரமாகவே நீக்கிட்டாங்க. இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குனர் அமீருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஜாஃபர் சாதிக் அவர்கள் கைதான சமயத்திலே கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டது. காரணம் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல நட்பில் இருக்காங்க, இவரோட படத்தை அவர் தான் தயாரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய அமீருடைய உணவகத்துக்கு இவரும் பங்குதாரர் தான் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2021 சென்னையில் வந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் இவரும் பங்குதாரராக இருக்காரு அப்படின்ட்டு இவருடைய பேரெலாம் அடிபட்டுச்சு. அமீர் அவர்கள் ஆரம்பத்திலேயே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அடிப்படையாகவே இந்த மாதிரி மது, பாலியல் தொழில், வட்டி இதுக்கு எதிரான ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவன் தான்னா எனக்கு இதில் துளியும் ஈடுபாடு கிடையாது. என்னுடைய பேரை நீங்கள் இதில் கொண்டுட்டு வர்றதுனால என்னுடைய பேரை களங்கமாகும், என்னுடைய குடும்பத்தினருக்கு மனம் பாதிக்கப்படுமே தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. உண்மையை விசாரிக்கிறது தான் காவல்துறை இருக்காங்க. காவல்துறை என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் நேரில் வந்து ஆஜராகி சொல்கிறதுக்கு தயார் அப்படின்னு அவர் ஆரம்பத்திலே ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தார். ஸோ அதுக்கு பிறகு தான் ஜாஃபர் சாதிக் அவர்களும் கைது பண்ணாங்க. டெல்லியில் வச்சு அவரை விசாரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேருந்து அவரை சென்னை கூட்டு வந்து சென்னை மண்டல அலுவலகத்தில் ஒரு 12 மணி நேரம் திரும்பவும் ஜாஃபர் சாதிக் அவர்களை விசாரித்தாங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் விசாரணை ஆரம்பமானது. ஜாஃபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் திருச்சியைச் சேர்ந்த அவரது நெருங்கிய நண்பரான சதானந்தம் அப்படின்றவரை இந்த போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருட்களை பதுக்கி வச்சிருந்தா பயன்படுத்தப்பட்ட குடோன்கள் அப்படின்னு 2 குடோன்களை ஃபுல்லாகவே அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லும்போது போதைப் பொருள் இந்த கடத்தல் சம்மந்தமாக இது வரைக்கும் மொத்தம் 5 பேரை கைது பண்ணியிருக்கோம். கடந்த ஒரு 3 வருஷமாகவே ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்டர்நேஷ்னல் அளவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய நாடுகளுக்கு இந்த போதைப் பொருட்களை அவர் கடத்தியிருக்காரு. கடந்த 2013 ஏற்கனவே அவர் சென்னையிலேயே இந்த போதைப் பொருள் வழக்கில் கைதாகியிருக்காரு. ஸோ இப்போ யார் யார் அதில் இருக்கான்னு பார்த்து நாங்கள் சர்ச் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக சம்மன் அனுப்பிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் தான் இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸான அப்துல் பாசித் புகாரி மற்றும் சையத் இப்ராஹிம் இவங்க 3 பேருக்கும் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்திலிருந்து சம்மன் வந்திருக்கு. இயக்குனர் அமீர் அவர்கள் நாளைக்கு அங்கே போய் ஆஜராகி அவர் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் சொல்லணும். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இதோட முடிய போகிறது கிடையாது. இதில் நிறைய அரசியல் கட்சிகளுடைய பங்கும் இருக்குது, அவங்களுடைய ஆதரவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது அடுத்த கட்டம் வந்து இந்த இவங்க 3 பேர் விசாரணை முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற சிலர்கிட்டையும் விசாரணை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ போக போக நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.